வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைவில் நிறைந்தவள் எபிசோட் 42. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டினியூ வித் பாரு கையும் ஆதி எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. பாரு, ஆதி என்னால் முடியல, பயங்கரமாக வலிக்குது. ஆதி, அழாத, அம்மா சீக்கிரம் அதுவும் ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கூடி அழாத. தே ரீச் ஹாஸ்பிட்டல். ஆதி டாக்டர் அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் பாரு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் டாக்டர் வெளியே வராங்க. ஆதி, டாக்டர் இப்போ அவளுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்காளா? ஆதி, இப்போ பெயினுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம், ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். டோன்ட் வரி மிஸ்டர் ஆதி, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டு ஓகே. ஆதி, ஷுர் டாக்டர். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாரு கண் முழிக்கிறான். பாரு, ஆதி என்னாச்சுடா? ஆதி, நல்ல கேள்வி, அவ்வளோ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சு நான் கேட்குறேன். சரி, இப்போ பெயின் எதுவும் இல்லை இல்லை? பாரு, இப்போ ரிலீஃபாக தாண்டா இருக்குது. தெரியலடா, திடீர்னு உயிர் போகிற மாதிரி ஒரு வழி, அதான் என்னால் முடியாமல் அழுதுட்டேன் அப்படின்னு அவளை கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஆதி எதுவும் சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆதி இவரன்னு சொல்லி டாக்டரை பார்க்க போகிறாங்க. டாக்டர் ரொம்ப நக் பண்ணுறாரு. ஆதி, எஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், யா மிஸ்டர் ஆதி, உள்ளே வாங்க, டேக் யுவர் சீட். ஆதி, சொல்லுங்கள் டாக்டர், என்னாச்சு? டாக்டர், நீங்கள் பேஷண்ட்க்கு என்ன வேணும், அவங்க பேரண்ட்ஸ் இருந்து வர சொல்லுங்கள். ஆதி, இல்லை டாக்டர், அவன் ஃபினான்சி, இன்னும் 1 வீக்கில் எனக்கு அவளுக்கு மேரேஜ், நீங்கள் எதாவது சொல்கிறதுனால எங்கள்கிட்டயே சொல்லுங்கள் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், நீங்கள் இவ்வளோ கேட்குறதால சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு, அதை அவங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்க. இப்போ அது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் ஆகியிருக்கு. ஆதி ஃபேஸ் ஃபுல்லாக டென்ஷன் ஆகுது. டாக்டர், நீங்கள் படித்து சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யூட்டன்ஸில் ஒரு கட்டி இருக்குது. மெடிக்கல் டீமில் சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அவங்களால ஒரு பேபி தாங்குற அளவுக்கு சக்தி இல்லை, அதுக்கு 30% கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது. ஆதி, டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டாக்டர், மிஸ்டர் ஆதி, நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். இந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் தான் மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்களே இப்படி பண்ண என்ன சொல்கிறது? ஐ கேன் பி க்யூரபிள், ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட சப்போர்ட் இம்பார்ட்டன்ட். ஆதி, இதுக்கு வேறு வழி இல்லையா? டாக்டர், கமான் மிஸ்டர் ஆதி, இப்போ மெடிக்கல் வேர்ல்டில் நிறைய அட்வான்டேஜ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் ப்ராப்ளம் என்னென்னு தான் சொன்னேன், அதை க்யூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லவே இல்லை. சி வில் பி க்யூர். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி சொல்ல போகிறீங்கன்னு தான் இருக்குது. இது உங்களோட மேரேஜ் லைஃப்பை கூட டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு சே, நான் என்ன பண்ணாலும் நான் சொன்னேன். ஆதி, இல்லை டாக்டர், இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் தெரியக்கூடாது. டாக்டர், இது மிஸ்டர் ஆதி பேஷண்ட்டுக்கு திரும்ப எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? நோ, இது தொழிலுக்கு நான் பண்ணுற துரோகம், கண்டிப்பாக நான் மாட்டேன். ஆதி, ப்ளீஸ் டாக்டர், இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டா. ரொம்ப போராடி தான் நாங்கள் லைஃப்பில் ஒன்று சேர்ந்துருக்கோம், அதனால் என்னால் மறுபடியும் அவளை இழக்க முடியாது. ப்ளீஸ் டாக்டர், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். டாக்டர், ஆதி என்ன பண்ணுறீங்க, எனக்கு அந்த பொண்ணு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அவளுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க போகிறாரு. குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் தெரிஞ்சும் எவ்வளோ ஃபேமிலிஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் அவள் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் கிரேட். ஆதி, நான் அவளை தான் லவ் பண்ணேன், அவளை மட்டும்தான். அவகிட்டிருந்து நான் அவள் லவ்வை தவிர எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால் இன்கேஸ் அவளுக்கு குழந்தை பொறுக்கலைனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவள் மட்டும்தான் குழந்தை, எனக்காக நிறைய பண்ணியிருக்கா, அவளுக்காக நான் இதை கூட பண்ணாமல் இருப்பேனா? டாக்டர், டாக்டர் யூ ஆர் சோ டிஃப்ரெண்ட். இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆள் பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நோகடிச்சு அந்த பெண்ணோட மனசை சுக்குணர உடைக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆள், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எழுதி கொடுக்குற மெடிசனை ரெகுலராக கொடுங்க, அதுலேயே உங்களோட ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். அப்படி மெடிசனை கேட்கலைன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். ஆதி, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நீங்கள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. டாக்டர், நீங்கள் அந்த பொண்ணு மேலே வச்சிருக்க லவ்வுக்கு நான் இதை கூட பண்ணாமல் இருப்பேனா? கண்டிப்பாக கடவுள் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கொடுப்பாரு. வி ஆல்வேஸ் ஃபேன் இன் காட். ஆதி, தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். அவர் ரூம் மட்டும் வெளியே வராரு. பட் அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது.
அப்போ அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன், ஆதி பார் பீச்சில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி ஆதி அப்படின்னு ஒரு ஷர்ட் பண்ணால் நோண்டிட்டு பேசுகிறா. ஆதி என்னடி செல்லம், ஆறு அங்கே பாரு அந்த கல்லாம் கப்படம் இல்லாமல் குழந்தைங்க இவ்வளோ அழகாக விளையாடுறாங்க, லைஃப்பில் எந்த கவலையும் இல்லாமல் எப்படி இருக்காங்க பாரு. ஆதி சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, வளர்ந்தால் தான் எல்லா பிரச்சனையுமே. ஆதி உனக்கு அவங்கள பார்த்து என்ன தோணுது? ஆதி ஆ எனக்கு என்னென்னமோ தோணுது, ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாதே பிகாஸ் இது பப்ளிக் பிளேஸ். இதை நீ வீட்டில் கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் அப்படின்னு கண்ணடிக்கிறாரு. ஆறு சரியான கேடிதான் அப்படின்னு அடிக்கிறான். ஆதி சரி சரி அடிக்காத, உனக்கு என்ன தோணுது சொல்லு. பாரு அது அது வெக்கப்பட்டுட்டே, உனக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி குட்டி பாப்பா பெற்று கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு மூஞ்ச முடிக்கிறான். ஆதி என்ன சொன்னேன் அப்படின்னு அவன் முகத்துல இருந்து கையெடுக்கிறாரு. ஆறு சீ போடா எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆதி அப்போ எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு டெடி பேர் மாதிரி பொண்ணு, என்ன மாதிரி ஹேம்சமான ஒரு பையனை பெற்று கொடுப்பியா? பாரு நான் டெடி பேர், சார் ஹேம்சமா? ஆதி ஆமாம் நீ தான் முசு முசுன்னு அழகாக இருக்க, அதான் உன்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னேன். அப்புறம் ஒரு பையன் வேணும் பிகாஸ் ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன், அதனால் ஆறு அப்போ ரெண்டு போதுமா சார் இருக்கு? ஆதி அது ஸ்டார்டிங் ரெண்டு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கலாம், யார் கேட்க போகிறா சொல்லு. ஆறு ஆமாம்மா எனக்கு எப்போ உன்னோட குழந்தைய கொஞ்சோன்னு ஆசையாக இருக்கடா. ஆதி ஆசையாக இருந்தால் வேணா சொல்லு, இப்போவே வேணா. ஆறு அச்சோ தெரியாமல் சொல்லிட்டு ஆளை விட ஃபஸ்ட்டு அப்படின்னு ஓடுறா. ஆதியும் துரத்துறாரு, ஃப்ளாஷ் பேக் க்ளோஸ். ஆதி கண்ணில் கண்ணீர் வருது. அப்புறம் அதை துடிச்சிட்டு அவர் மனசில் பேசுகிறாரு, ஏண்டா ஆதி நீ இதுக்கெல்லாம் கவலைப்படுற, நீ லவ் பண்ணுறது அவளுக்கு மட்டும்தான், அவன் மூலிமா வேறு எதையும் இல்லை, அதுக்காக நீயே கவலைப்படுற, சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, லைஃப்ல இது ஒரு ஸ்டேஜ், இதுவே லைஃப் கிடையாது, இதை தாண்டி எவ்வளவோ இருக்குது, நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, அதனால் உனக்கு எதுவுமே தப்பாக நடக்காது, கவலைப்படாம போ அப்படின்னு அவர் மனசுல பேசிட்டு பாரு ரூம் டோர் ஓபன் பண்றாரு. பாரு என்ன சொன்னாங்க டாக்டர், ஏதாச்சும் சீரியஸான ப்ராப்ளமா? ஆதிச்சே அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ அடிக்கடி சாப்பிடாம இருக்கிறதால அல்சர் ஃபார்ம் ஆகியிருக்கு, அதான் உனக்கு அப்படி ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு, டேப்லெட் கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் சரியாகிடும் சொல்லியிருக்காங்க, ஸோ நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணது ஓகேவா? ஆதி அவ்வளோதானா, சரி நீ இருக்கும்போது ஃபீல் பண்ண போகிறேன். ஆதி சரிவா கிளம்பலாம். ஆதி பாரு ரீச் ஹோம், பாரு கார்லேருந்து இறங்க போகிறான். அப்போ ஆதி அவ கையை பிடிக்கிறாரு. ஆதி பாரு ஒரு நிமிஷம் நம்ம ஹாஸ்டல் போனோன்னு சொல்ல வேணாம், ஃப்ரெண்டை பார்க்க போனோன்னு சொல்லு சரியா? ஆதி எதுக்குடா? ஆதி ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் பயப்படுவாங்க, தேவையில்லாத டென்ஷனாக தான், சரி ஓகே அப்படின்னு அவள் போகிறான். ஆதி அந்த ரிப்போர்ட்ஸை காரோட லாக்கரில் வைக்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு வர்றாரு. அகிலா ரெண்டு பேரும் எங்கே போனீங்க? ஆதி அது ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் வைக்க போனோமா? அகிலா சரி சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க, நாளைக்கு பந்தக்கால் நடணும். ஆதியன் பாரு ஓகே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அகிலா நல்ல பிள்ளைங்க அப்படின்னு அவங்களும் அவங்க ரூமுக்கு போய் படுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரும் பந்தக்கால் வைக்கிறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் விக்ரம் வீட்டுக்கு வராங்க. கமலி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அவர்கிட்ட போய் என்ன சார் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு பந்தக்கால் வைக்க இவ்வளோ லேட்டாக வரீங்க? விக்ரம் இல்லை ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால், அதான் போயிட்டு வர வேண்டியதாக போச்சு. சரி ஆதி எங்கே? கமலி இங்கே ஒருத்தி உங்களை நினச்சிட்ருக்கா, அவளை பற்றி கேட்காம உங்கள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறீங்களா? விக்ரம் ஓய் சைலண்டாக யாராச்சும் கேட்டு போகிறாங்க. கமலி அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லா வேலையாக இருக்காங்க. அப்போ வெண்பா கமலின்னு கூப்பிட்றான். ஐயோ கொஞ்ச நேரம் என் ஆள்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க, நான் அப்புறம் வரேன், அண்ணா அவங்க ரூமில் தான் இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். விக்ரம் ஆதி ரூமுக்கு போய் ஆதியை பார்க்குறாரு. ஆதி வாடா இப்போ தான் டைம் கிடச்சதா? விக்ரம் இல்லைடா கொஞ்சம் வர்க். ஆமாம் இந்த விஷ்ணு ஷாம் எங்க? ஆதி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்காக பாபி போயிருக்காங்க, நைட் வந்துடுவாங்க. அப்போ அகிலா சவுண்ட் கேட்குது, எல்லோரும் சீக்கிரம் வாங்கன்னு. ஆதி சரி அம்மா கூப்பிட்றாங்க, வா நம்ம கீழே போகலாண்டா அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே போகிறாங்க. எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அங்கே ஐயர் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. அட்டமாக தேவையான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. கமலி ஆமாம் இது எதுக்கு வைக்கிறாங்க? இல்லை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, அதான் இப்படி பந்தக்கால் வச்சு எங்கள் வீட்டில் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஐயர் அம்மா நாளே ஆகுது பூஜை ஆரம்பிக்கலாமா? அகிலா சரி சாமி ஆதி பர்வதி முன்னாடி வாங்க,
ரெண்டு பேரும் சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணுறாங்க. ஐயர் பொண்ணு வீட்டுக்காரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரும் அந்த கால மண்ணில் ஒழுங்கம்மா, இந்த சைட் சுந்தரம் சாவித்ரி கணேசன், அண்ட் அந்த சைடில் அகிலா புருஷ் அருண் கமலி வேண்பா சந்திரா இருக்காங்க. ஐயர் அம்மா ஒத்தப்படியாக இருக்கணும், ஒருத்தர் கூட சேர்த்துக்கோங்கம்மா. விக்ரம் ஆண்டி நான் வேணா பிடிக்கவா, அகிலா நீ வந்து பிடிப்பா. சந்திரா அண்ணி நம்ம குடும்பத்து சம்மந்தம் இல்லாதவங்க பிடிக்கக்கூடாது. விக்ரம் ஃபேஸ் மாறுது. சுந்தரம் அவரோன்னு வெளியால் இல்லை, அவரும் என் பையன் மாதிரி தான். தம்பி நீ பிடிப்பா, சந்திராவுக்கு வயிறு எரியுது. பாரு அதான் அப்பாவே சொல்லிட்டாருல்ல, பிடிங்கண்ணா. விக்ரம் சந்தோஷமா சரிம்மா அப்படின்னு பந்தக்காலை பிடிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பந்தக்காலை வைக்கிறாங்க. பந்தக்கால் வச்சாச்சு. நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க எல்லாரும் ரெடியா? தொடரும்.